Taste the Daily. அண்மை செய்தி. சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள அதிமுக புறநகர் மாவட்ட கழக அலுவலகத்தில் அதிமுக கள ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். இந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அமைத்தால் அந்த பகுதி கடுமையாக பாதிக்கப்படும் என்று அந்த பகுதி மக்களுக்கு மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சுரங்கம் அமைப்பதற்கு ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அக்டோபர் 18-23 மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு மேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அந்த பகுதியில் கன்ஸ்டன்ட் சுரங்கம் அமைப்பதற்கு அனுமதி கேட்டு அதனுடைய செய்தி இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்திருக்குது. இன்றைய தினம் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று கடிதம் எழுதிய ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கின்றார். இந்த திட்டம் வருவதற்கு இன்றைய திமுக அரசாங்கம்தான் அனுமதி கோரியிருக்குது. இது பத்திரிகையில் வந்த செய்தி இந்தியன் எக்ஸ்பிரஸில் அக்டோபர் 18-23 இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் வந்திருக்கிற செய்தி தான். அதே போல திருப்பூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு 3 பேர் படுகொலை செஞ்சிருக்கிறாங்க. தினந்தோறும் தமிழகத்தில் கொலை, கொள்ளை, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. நானும் தொடர்ந்து அறிக்கையின் வாயிலாக வெளிப்படுத்திட்டு இருக்கிறேன். ஆனால் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் அதை கண்டுகொள்வதில்லை. சட்ட ஒழுங்கு கேள்விக்குறியாக இருக்குது. சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. அதனால் இன்றைய தினம் 3 பேர் திருப்பூர் மாவட்டத்தில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதோடு இன்னைக்கு ஜிஎஸ்டி வரி வாடகை கட்டத்துக்கும் ஜிஎஸ்டி வரி வசூலிக்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்துருக்கிறாங்க. இன்றைக்கு அதை குறித்து வியாபாரிகள்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றாங்க. இதையெல்லாம் இந்த அரசு மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு இதை ரத்து செய்வதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். ஏன்னா கொரோனா காலத்தில் வணிகர்கள்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டுட்டாங்க. இந்த சூழலில் வரி மேல் வரி போட்டு அவள் கடுமையாக பாதிக்கக்கூடிய சூழ்நிலையை இன்றைக்கு மத்திய மாநில அரசு ஈடுபட்டிருக்க என்பது வேதனைக்குரியது. ஆகவே மத்திய அரசை வலியுறுத்தி இந்த ஜிஎஸ்டி வரியை குறைப்பதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த அதிமுக அரசை கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இன்றைய தினம் நாகை மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம், திருவாரூர் மாவட்டத்தில் கனமழையின் காரணமாக விவசாயிகள் பயிரிடப்பட்ட நெற்பயிரெல்லாம் அந்த வெள்ள நீரில் மூழ்கி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி வெள்ள நீரால் பயிர்கள் பாதிக்கப்பட்டதை கண்டறிந்து அந்த விவசாயிகளுக்கு இந்த அரசு இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கின்றேன். ஏங்க, அதிமுக அரசு இருக்க வரைக்கும் சொத்து வரி ஏறாமல் பார்த்துக்கிட்டோம். ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு சொத்து வரியை உயர்த்திட்டு எங்க மேல பழி போட பாக்குறார். ஏன் எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசு எதுக்குன்னு சொல்றீங்களே? மத்திய அமைச்சர்லாம் கூட்டியாந்து விழா நடத்துறீங்களே? ஏங்க, தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது இந்த சொத்து வரியை ரத்து செய்யக்கூடாது என்று வலியுறுத்துறதுக்கு ஏதாவது போராட்டம் நடத்துறீங்களா? இல்லை நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்தீங்களா? ஒண்ணுமே கிடையாது. எங்க மீது பழி போட்டு தப்பிக்க பாக்குறாங்க. இது ஆட்சி அதிகார இடத்தில் இருக்குது. அவர்கள் தான் இந்த சொத்து வரியை ஏறாம பார்த்துக்கணும், ஏற்றிய சொத்து வரி ரத்து செய்யணும். எங்க போய் எக்ரிமெண்ட் கையெழுத்து? எந்த எக்ரிமெண்ட் கையெழுத்து? சும்மா எதை வேணாலும் சொல்றாங்க. நீங்களும் பத்திரிகையிலையும் ஊடகத்தில் வெளிப்படுத்திட்டு இருக்கிறீங்க, அவ்வளவுதான். ஆட்சியில் இருக்கீங்க செய்யணும். ஒரு ஆட்சியாளர் என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாங்க? கொடுத்தாங்களா இல்லையா? தேர்தல் அறிக்கையில் பாத்தீங்களா? ஆட்சிக்கு வந்தா சொத்து வரி உயர்த்த மாட்டேன்னு சொன்னாங்களே, ஏன் உயர்த்தி இருக்கிறீங்க? அதை கேள்வி ஏற்க மாட்டேங்கிறீங்க. ஊடகங்கள் மூலம் பத்திரிகை நண்பர்களும் 2021 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க.
திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் சொத்து வரி ஏற்றப்பட மாட்டாது. இப்ப ஏத்திருக்காங்கல்ல, அதான் நாங்க ரத்து செய்ய சொல்றோம். அப்படி இருக்கும்போது ஏன் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது மக்களை ஏமாற்றி ஓட்டுகளை பெறுவதற்காக இந்த பொய்யான வாக்குறுதி வெளியிட்டீங்களா? நீ பொய்யான வாக்குறுதி வெளியிட்ட காரணத்தினால தானே அந்த வாக்குறுதியை நம்பித்தானே மக்கள் திமுக வாக்களிச்சு நீங்க ஆட்சி இருக்கிறீங்க. ஆட்சிக்கு வர்றதுக்கு எந்த பொய் வேணாலும் நீங்க சொல்லுவீங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு அவருடைய தேர்தல் அறிக்கை எல்லாம் மறந்துடுவீங்க. அதுக்கு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி அதை மக்களை சமாதானப்படுத்த முயற்சிக்கிறீங்க, அதுக்கு கண்டிக்கத்தக்கது. அதுக்குதான் விளக்கமா அறிக்கை விட்டுல தம்பி, விளக்கமான அறிக்கை தெளிவுபடுத்திட்டேன். எங்களுடைய ஜெயக்குமார் அவர்கள் தெளிவுபடுத்திட்டார். அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவிக்கப்பட்டது. வேளாண் துறை மாநில பட்டியலில் வருது, அதை புரிஞ்சுங்க. வேளாண் துறை மாநில பட்டியலில் வருது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் 2010 ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது மீத்தேன் நீத்தேன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது திமுக திரு ஸ்டாலின் முன்னிலையில் தான் புரிந்துணர்வு ஒப்பந்தமே போட்டாங்க. அது மட்டும் இல்லை, மத்தியிலே திரு டிஆர் பார் டிஆர் பால் அவர்களும் திரு பல்வேல் மாணிக்க அவர்களும் மத்திய அமைச்சராக இருக்கிற பொழுதுதான் இந்த மீத்தேன் அந்த திட்டத்தையே கொண்டு வந்தாங்க. பேட்டியிலேயே கொடுத்துருக்குறாங்க, எல்லாத்துலேயும் வந்திருக்குது. இந்த தொலைக்காட்சி மூலமாக வந்தது, கொண்டு வந்தது திமுக. அதை தடுத்து நிறுத்தி அதை ரத்து செய்வதற்கு உண்டான முயற்சி எடுத்தது ரத்து செய்தது அதிமுக அரசாங்கம். இது மாநில பட்டியலில் இருந்த காரணத்தினால மாநில அரசாங்கமே சட்ட ஒழுங்குகளை கலந்து ஆலோசித்து சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்து சட்டமன்ற கொண்டு வந்து நிறைவேற்றி மேலே ஆளுநர்கிட்ட அதற்கு அனுமதி வாங்கி அறிவிச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, அப்பொழுது இந்த திட்டத்தை அறிவிக்கின்ற பொழுது மத்திய அரசோடு நாங்கள் தொடர்பு கொண்டோம், கடிதம் கொடுத்தோம். மத்திய அரசுக்கு கடிதம் எழுதணும், நான் முதலமைச்சர் இருக்கும் பொழுது இந்த கடிதம் எழுதணும் மத்திய அரசாங்கம். அப்பொழுது என்னுடைய ஜெயக்குமார் அவர்களே அப்பொழுது மத்தியில் இருக்கின்ற சுற்றுச்சூழல்துறை அமைச்சரை பார்த்து இந்த கடிதத்தை கொடுத்தாங்க. அப்போ சுற்றுச்சூழல் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் மத்தியில் இருக்கின்ற சுற்றுச்சூழல் அமைச்சர் வந்து நான் வந்து உங்களுக்கு நான் பதில் கொடுக்குறேன், விரைவாக அதற்கு பதில் கொடுக்க சொல்லி எங்களுக்கு பதில் கொடுத்தாரு. அப்போ சொன்னார் இது வேளாண் துறை மாநில பட்டியலில் வருது, அதனால் நீங்களே இதற்கு சட்டமீற்றி இந்த பாதுகாக்க வேளாண் மண்டலத்தை கொண்டு வரலாம்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் நான் கொண்டு வந்தேன். அந்த அடிப்படை இருக்கிற காரணத்தால் தான் 5 காலமாக டெல்டா மாவட்டத்தில் எந்த விவசாயிகள் பாதிக்கக்கூடிய எந்த திட்டத்தை கொண்டு வர முடியல. அதை ஸ்டாலின் அவர்களே சட்டமன்றத்தில் தெரிவிச்சிருக்காரு. அது இந்த அரசாங்கம் தான் செய்யணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுகின்ற பொழுது இதே நீ புரட்சித் தலைவர் எம்மா இருக்கின்ற பொழுது உச்சநீதிமன்றத்தில் அது வழக்கு நடந்துகிட்டு இருந்தது. அந்த வழக்கு நடைபெற்றுகின்ற பொழுது 136 142 அடியாக உயர்த்தி கொள்ளலாம் என்று முதற்கட்டமாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது. அதன்படி மாண்பு அம்மாவில் இருக்கின்ற பொழுதே 136 142 அடியாக நீர்மட்டத்தை உயர்த்தப்பட்டது. அப்புறம் 142 பிறகு 152 அடியாக அணையினுடைய நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டும். அதற்கு மத்தியில் இருக்கிற ஒரு பாதுகாப்பு அமைப்பு ஏற்படுத்தின மாநில அரசு மத்திய அரசில் இருக்கிற வல்லுநர்களை அமைத்து அந்த அணையினுடைய உறுதித்தன்மை ஆராய்ந்து அந்த உறுதித்தன்மையின் அடிப்படையில் இதையெல்லாம் அந்த அணையை பலப்படுத்த வேண்டும் என்று இன்றைக்கு மத்திய அரசு அந்த குழு தெரிவித்து அதன் அடிப்படையில் மாண்புடைய அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது அந்த உறுதி அணையை உறுதிப்படுத்துவதற்கு உண்டான நடவடிக்கை மேற்கொண்டோம். ஆனால் கேரள அரசு அதுக்கு முழுமையான அனுமதி கொடுக்கல. அந்த அணையினுடைய இரு பக்கங்கள் இருக்கின்ற மரங்களை வெட்டுவதற்கு கூட அனுமதி கொடுக்கல. மரங்களை வெட்டுகின்ற பொழுது நம்ம அதிகாரிகள் மீது வனத்துறை வழக்கு பதிவு செஞ்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அணையை பலப்படுத்துறதுக்கான அந்த மெட்டீரியல்லாம் கொண்டு போக முடியல, கட்டுமான பொருட்கள்லாம் கொண்டு போகிறதுக்கு இதில் வனத்துறையில் அனுமதி கொடுக்கல. இப்படிலாம் இருந்த காரணத்தினால தான் அந்த அணையை முழுமையாக நாம் வந்து பலப்படுத்த முடியல. இருந்தாலும் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது டெண்டர் விடப்பட்டு அந்த பணிகள்லாம் துவக்கி செயல்படுத்தி கொண்டிருந்தோம். இந்த ஆட்சி வந்த பிறகு அப்படியே கடப்பில் போட்டான்.
கூட்டணிக்கு வருவார்களா 50 கோடி 100 கோடி கேட்கிறாங்கன்னு சொல்லி திண்டுக்கல் சீனியர் அவர்கள் பேசிட்டு இருக்காரு சார். அது ஒரு விமர்சனமா பேசப்படுது. ஆமா, திமுக கொடுத்தது இல்ல, அதான் சொல்றாரு. ஏங்க எங்கிட்ட எப்படி வருவாங்க? திமுக தான் கணக்கிலே கொடுக்குறாங்கல்ல, யாரு கொடுத்தான்னு தெரியும்ல. 10 கோடி 15 கோடி கணக்கிலே கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கின்ற பொழுது எங்களை எப்படி வருவாங்க, நாங்கள் எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிற பொருள் பட்டு தான் அவர் பேசினார். ஆமாம், அவர் மிகுந்த அனுபவம் உள்ளவர். கலவர கூட்டம் எங்கே நடந்தது? திமுகவில் நடந்தது. அவர் மறந்து பேசுகிறாரு. திருச்சியில் மாநில உறுப்பினர் திரு சிவா வீட்டில் போய் யார் தாக்கினது? திமுகக்காரன காரை உடைச்சான், கண்ணாடி உடைச்சான். அது புகார் கொடுக்க காவல்துறைக்கு போகிறாங்க, காவல் நிலையத்தில் அடித்து உதைக்கிறாங்க. அங்கே ஒரு காவல் பெண்மணி போய் தடுக்கிறாங்க, கையை உடைக்கிறாங்க. எல்லா தொலைக்காட்சியிலையும் காட்டினீங்க, அதுதான் கலவரம். சார், இப்போ கூட நம்ம மதுரை இந்த பல்வேறு இடங்களில் அதிமுக கூட்டத்தில் அதிமுக நிர்வாகிகளிடையே இந்த மோதல் இருக்கு. அதாவதுங்க, ஆரோக்கியமான கட்சி, திமுக கட்சி மாதிரி அடிமை கட்சி கிடையாது. அதிமுக சுதந்திரமாக செயல்படுகின்ற கட்சி. இங்கே வாரிசு அரசியலுக்கு இடம் கிடையாது. யார் உழைக்கின்றார்களோ அவர்களுக்கு இடம் உண்டு, அவர்களுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் கருத்துக்களை ஆலோசனை கூட்டணும். என்ன கருத்துக்களை பரிமாறதுக்கு தான் ஆலோசனை கூட்டம். சும்மா திமுக கார மாதிரி விருந்து போட்டுக்கிட்டு சாப்பிட்டு போகிற கூட்டம்லாம் இல்லை அதிமுகவில். கருத்துக்களை பரிமாறி ஒரு நல்ல ஆலோசனை கிடைக்கப்பட்ட பிறகு அங்கே இருக்கின்ற கழக நிர்வாகிகள் களப்பணியில் ஈடுபட்டு 2026 சட்டமன்ற தேர்தலில் மிக சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த கள ஆய்வு கூட்டமே நடக்குது. அது தெரியாத அவருக்கு இப்போ தானே வந்திருக்காரு. வந்த உடனே எம்எல்ஏ ஆனார், வந்த உடனே அமைச்சர் ஆனார், வந்தோடனே துணை முதலமைச்சர் ஆகிட்டாரு, கிரீடத்தை கட்டிக்கிட்டாங்க. இன்னும் விவரமாக இருக்குது, சொல்லக்கூடாது. அவருக்கு பதவிக்கு அதெல்லாம் சொன்னால் அழகில்லை. அவராக புரிஞ்சு நடந்துட்டால் நல்லது. அனைத்து ஊடகங்களுக்கும் பதவி. நன்றி, வணக்கம்.